வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் தினமும் கொத்தமல்லி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க இப்போ நான் வந்து இது வந்து நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற குத்துமல்லி இது வந்து நான் இருந்து வாங்கிட்டு வந்தது உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கறக்காக வாங்கிட்டு வந்தேன் பொதுவாக இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இதில் பாருங்க இந்த பிங்க் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை வந்து ரசாயனத்தில் முக்கி எடுத்து வச்சிருக்காங்க இது வந்து விதையாக இருக்கும்போதே விஷத்தை வந்து இதில் பரப்புற மாதிரி ஒரு கான்செப்ட் இது இந்த ரசாயனத்தில் வந்து முழுக்கிய முக்கிய எடுத்து வச்சிருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது வ வரலை இதை வாங்கி போடுறேன் அப்படின்னு விரும்புறவங்க மட்டும் இந்த கொத்தமல்லியை எடுத்து நம்ம நல்லா தண்ணியில் முத நாள் நைட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சு அடுத்த நாள் வந்து நம்ம விதைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்ப வந்து இந்த ரசாயனம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் இப்போ நம்ம எப்படி விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் போய் இதில் பாருங்க நான் வந்து கொத்தமல்லிக்குன்னு தனியா பாட்டு ஒதுக்கி எல்லாம் போடுறது இல்ல மத்த செடிகள் தான் நான் போடுவேன் உங்ககிட்ட ஒரு அஞ்சு பாட்டு நீங்க வச்சு வளர்த்துறீங்கன்னா எல்லாத்துலேயுமே கொத்தமல்லியை போட்டு விடுங்க ஒரு தடவை கொத்தமல்லி போடுங்க இன்னொரு தடவை வந்து வெந்தயக்கீரை போடுங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே கொத்தமல்லி இருந்துட்டே இருக்கும் ஒரே பாட்டில் போட்டா மட்டும்தான் நமக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் இதுல பாருங்க இதுல ஒரு நாலஞ்சு கொத்தமல்லி தான் வந்திருக்குது அதோட வந்து மணத்தக்காளி கீரை வந்திருக்குது இந்த மாதிரி நிறைய ரோஸ் குச்சு வந்து பதியம் போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய வச்சு கூட நம்ம வந்து இதை உபயோகப்படுத்திக்கலாம் பரவலா எல்லாம் நம்ம வச்சிருக்க கொத்தமல்லி விதை விதைகளை ஊனி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு பாட்லயும் ஒரு நாலஞ்சு கொத்தமல்லி செடி வந்ததுன்னா போதும் நமக்கு வந்து டெய்லியும் வீட்டுக்கு ஆயிரும் ஒரு ஒரு பாட்டிலேருந்து நம்ம ஒரு நாளைக்கு பறிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியும் ஆயிரும் இப்போ பாருங்க இதுல பாருங்க இதுலையும் நான் போட்டிருக்கேன் கொத்தமல்லி இப்ப வந்து இப்ப அடுத்த ஸ்டேஜ் நான் முதல்ல காட்டுனதுக்கு இது அடுத்த ஸ்டேஜ் இதுல வந்து வந்திருக்குது பாருங்க அது பறிச்சு முடிச்சிட்டு நம்ம தேவைன்னா இதை நம்ம பறிச்சுக்கலாம் இதுல வந்து நான் வல்லாரை போட்டிருக்கேன் அது முள்ளங்கி போட்டிருக்கு அதுலயே வந்து இந்த கொத்தமல்லியும் நான் அங்கங்க ஊனி விட்டு இப்போ இப்ப எப்படி இதை ஊனி விடலாம்னு பாக்கலாம் இது பாருங்க தொட்டாச்சி நீங்க சரி இதுக்குள்ளயும் நான் கொத்தமல்லி ஊனி விட்டுருக்கேன் பாருங்க நம்ம வந்து ஒரு நாலு நாலு விதைகளை ஊனி விட்டோம்னா போதும் நமக்கு ரெகுலரா கொத்தமல்லி கிடைச்சிட்டே இருக்கும் இப்ப இது எப்படி ஊனி விடுறதுன்னு பாக்கலாம் இப்போ இது மிளகு செடி இதுல நான் வச்சிருக்கேன் மிளகும் திப்பிலியும் இந்த பாட்டில் வச்சிருக்கேன் இதுல வந்து நம்ம வீட்டில் வாங்குறோம் இல்லைங்களா சமையலுக்கு அந்த கொத்தமல்லியை தான் நான் உடச்சி உபயோகப்படுத்துவேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறக்காக தான் அந்த ரசாயனம் கலந்த கொத்தமல்லி நான் வாங்கிட்டு வந்தேன் இதை வந்து நாலு வித மட்டும் எடுத்துக்கோங்க இந்த உடச்சதுல நாலு வித மட்டும் எடுத்துக்கோங்க இதை நாலு மட்டும் எடுத்துட்டு ஒரு குழிக்கு நாலு வித ஊனி விட்டுருங்க இப்ப இந்த இதுல வந்து இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பத்து பதினஞ்சு குழி கையில ரெடி பண்ணி நீங்க ஊனி விட்டுரலாம் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறாவது முளைச்சு வந்துடும் அப்ப வந்து நீங்க டெய்லி யூஸ்க்கு ஒரு கொத்து பொறிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு ரெகுலராக இருக்கும் இப்ப இதுல வந்து இந்த விரல் வச்சு லேசா போடுங்க நீங்க தனியாக கொத்தமல்லிக்கும் வெந்தயக்கீரைக்கும் பாட்டு ஒதுக்காதீங்க பொதுவாக கொத்தமல்லியில பாத்தீங்கன்னா கொத்தமல்லியிலையும் வெந்தயக்கீரையிலயும் இந்த தானிய வகை பயிர்கள் எல்லாத்திலயுமே காத்துல இருக்க தலைச்சத்தை உறிஞ்சிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது நம்ம இந்த மாதிரி வந்து மற்ற செடிகளோட இதை போட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த காத்துல இருக்கக்கூடிய தலைச்சத்தை அதே உறிஞ்சு கொடுக்கும் நம்ம வந்து பெருசா உரங்களுக்குன்னு செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்ல இன்னொரு குழி ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளி ஒரு குழி எடுத்துக்கோங்க இதை போட்டுட்டு சும்மா அவங்க விரல்ல இந்த அளவுக்கு குழி எடுத்தீங்கன்னா போதும் இதை மூடி வச்சிருங்க இதுக்குன்னு நீங்க என்ன தனியா எந்த பராமரிப்பும் செய்ய வேண்டியது இல்லை அந்த செடிகளுக்கு என்னென்ன போடுறீங்களோ அதுவே இதுக்கும் கிடைச்சிரும் இப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு தினமும் வந்து கொத்தமல்லி கீரை கிடைச்சிரும் இப்போ கொத்தமல்லி தான் ரொம்ப கிடைக்கறதுலயே கஷ்டமா இருக்கு ரொம்ப விலை ஜாஸ்தியான ஒரு பொருளாகவும் இருக்கு இதுல நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு அதனால நீங்க வந்து இப்படி உபயோகப்படுத்துங்க இருக்கிற பாட்டும் வந்து நமக்கு சேவ் ஆன மாதிரி இருக்கும் இதுக்குன்னு தனியா நம்ம பாட்டு ஒதுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை மற்ற போட்டு போட்டும்னாவே போதும் நீங்க இதை ட்ரை பண்ணுங்க இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ